கடவுச்சீட்டு கட்டணங்கள் இன்று முதல் அதிகரிப்பு. கிணற்றில் விழுந்த சிறுவன் மரணம். வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரி முதலாம் வருட ஆசிரிய மாணவன் திடீர் மரணம். இலங்கை வாழைப்பழங்களை ரத்து செய்த சீனா. புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெறுவதற்காக அறவிடப்படும் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2023 பாதீட்டு முன்மொழிவுக்கமைய இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் கடவுச்சீட்டு கட்டணம் அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி கடவுச்சீட்டு வழங்குவதற்கான சாதாரண சேவை கட்டணம் 5000 ரூபாவாகவும் ஒரு நாள் தேவைக்குரிய கட்டணம் 20000 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னதாக வெளிநாட்டு கடவுச்சீட்டை பெறுவதற்கு சாதாரண சேவைக்கு 3500 ரூபாயும் ஒரு நாள் சேவைக்கு 15000 ரூபாயும் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினால் கட்டணமாக அறவிடப்பட்டு வந்தது. வெட்டப்பட்டிருந்த கிணற்றில் தவறி விழுந்து சிறுவன் ஒருவன் பலியான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இச்சம்பவம் செட்டிக்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரியகுளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அத்தோடு 9 வயது சிறுவன் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அச்சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்த சமயமே இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மேலும் தாயும் அயலவர்களும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது சிறுவன் ஏற்கனவே இறந்துள்ளான் என தெரிய வந்துள்ளது. வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரி முதலாம் வருட ஆசிரிய மாணவர் ஒருவர் திடீரென மரணமடைந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரி கல்வி பயிலும் முதலாம் வருட ஆசிரிய மாணவர் ஒருவர் காய்ச்சல் காரணமாக தனது விடுதியில் இருந்துள்ளார். தனது சக ஆசிரியர் மாணவர்களிடம் உணவு வாங்கி வருமாறு கூறிவிட்டு விடுதியில் படுத்திருந்துள்ளார். உணவு வாங்கி கொண்டு சக ஆசிரிய மாணவர்கள் அங்கு வந்தபோது காய்ச்சல் காரணமாக குறித்த ஆசிரிய மாணவன் அவதிப்பட்டுள்ளார். இதனையடுத்து உடனடியாக வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் அவர் வைத்தியசாலைக்கு வருவதற்கு முன்னமே மரணம் அடைந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் வவுனியா தேசிய கல்வியியல் கல்லூரி கல்வி கற்கும் விவசாய பாடப்பிரிவின் முதலாம் வருட ஆசிரிய மாணவனான காரைத்தீவினைச் சேர்ந்த ஜிந்துஜன் என்பவரே மரணம் அடைந்தவர். இதேவேளை உடற்கூற்று பரிசோதனையின் பின்னரே மரணத்துக்கான காரணம் தெரிய வரும் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையே மாதாந்தம் 2000 மெட்ரிக் டன் வாழைப்பழங்களை ஏற்றுமதி செய்வதற்கு கைச்சாத்திட ஒப்பந்தம் விவசாய திணைக்களத்தின் அலட்சிய போக்கினால் ரத்தாகியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 150 வாழை செய்கைகள் விவசாயிகள் விவரங்களை சீன அரசாங்கத்திடம் வழங்கி வாழைப்பழங்களை ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டிருந்தது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி வாரத்திற்கு 500 மெட்ரிக் டன் வாழைப்பழங்கள் வீதம், மாதத்திற்கு 2000 மெட்ரிக் டன் வாழைப்பழங்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டது. எவ்வாறாயினும் விவசாய அமைச்சு அதில் உரிய அவதானம் செலுத்தாமை காரணமாக வாழை ஏற்றுமதி உடன்படிக்கை ரத்தாகியுள்ளதாக அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் தெரிவித்துள்ளார்.